சரி இன்னொன்னு அதுவும் திமுக காரங்க கட்சிக்காரங்க தான் சொல்ல வேண்டியிருக்கு பொதுமக்களுக்கு ஞாபகம் இல்ல ஏன்னா அவ்வளவு நாள் ஆச்சு இல்லையா எப்படி கொடுப்பார் அவர் ஆட்சிக்கு வர போறது இல்லையா ஆட்சிக்கு வந்தாதே நான் 6 சிலிண்டர் கொடுக்க முடியும் அது எப்படி ஸ்கூட்டி வந்ததோ செல்போன் வந்ததோ அதே மாதிரி வரும் மக்களுக்கு தெரியும் அப்புறம் ஸ்கூட்டி கொடுக்கறேன்னு யார் வரல செட்டப் பாக்ஸ் இலவசமா கொடுக்கறேன்னு யார் வந்ததா ஆ லேப்டாப் வரலையா ஆ முழுசா கொடுக்கலையா வந்துறாங்க யார் வெற்றி நட போடுறான்னு தெரியல தமிழ்நாட்டுல வேலை இல்ல குடிக்க தண்ணி இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒண்ணு வறட்சி இல்லனா மழை எந்த நிவாரணம் பயிர் காப்பீடு எதுவுமே வரதில்ல பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு கேஸ் சிலிண்டர் விலை வாங்கவே முடியாம மறுபடியும் விறகடுப்புக்கு போற நிலைமைக்கு வந்துட்டோம் ஆனா தமிழ்நாடு வெற்றி நடை போடுது அப்படிங்கிறாங்க இவங்க மட்டும்தான் வெற்றி நட போடுறாங்க அந்த ஆமா ஊழல்ல மட்டும்தான் தமிழ்நாடு வெற்றி நடை போடுகிறது பல இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா வெத்து நடைதான் போடுதுன்னு இப்படி ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது தளபதி அவர்களுடைய ஆட்சி வந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சாலே விலைவாசி குறையும் அதே போல சிலிண்டருக்கு 100 ரூபாய் மோடி அம்மா மோடி பிரதமர் மோடி கொடுத்த மானியம் மாதிரி இல்ல உண்மையான மானியமாக ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் வழங்கப்படும் அதே போல இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பாக்குறீங்கல்ல வீட்டுல யாரா சொல்றாங்களா நல்லா வேலை பாக்குறீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்கன்னு இல்ல இல்ல அந்த உழைப்பிற்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையிலே உங்களை பாராட்டக்கூடிய வகையிலே தளபதி அவர்கள் அதுக்குன்னு இதுதான் பண்ணணும்னு இல்ல நீங்க வேற வேலையும் பார்க்கலாம் தளபதி அவர்கள் உங்களுக்கு உரிமை தொகையாக ஒவ்வொரு மாதமும் சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு தான் வாங்கிட்டு எல்லாம் போக கூடாது அதனால அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் அதே போல இங்கே இருக்கக்கூடிய முதியோர் உதவி தொகையை நிறுத்திட்டாங்க நம்ம ஆட்சி வந்த உடனே முதியோர் உதவி தொகை வழங்கப்படும் முறையாக வழங்கப்படும் அதே போல 1000 இருந்து 1500 ஆக உயர்த்தி வழங்கப்படும் தலைவர் கலைஞர் அவர்கள் ரத்து செய்து தந்தது போல விவசாய கடன் ரத்து செய்யப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் 5 சவரனுக்கு குறைவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நகை கடன் ரத்து செய்யப்படும் டவுன் பஸ்ல போகக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் டிக்கெட் வாங்க வேண்டாம் பஸ்ஸே இல்லையா பஸ் வரும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸே இல்ல இந்த ஆட்சியில பஸ்ஸே இல்ல நம்ம ஆட்சி வந்தவுடன் பஸ் வரும் டவுன் பஸ்ல நீங்க டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுல போய் யார்கிட்டயும் காசு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை 3 பேருக்கு இலவச கல்லூரி சீட்டு கொடுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள எப்படி உங்களுக்கு நேர்மையோடும் நீதியோடும் தூய்மையோடும் பரியாற்றினாரோ இதுவரைக்கும் நாங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒண்ணு போல நாங்க கோரிக்கையா நிறைய வச்சிருக்கோம் ஏன்னா நான் படிச்சு முடிச்சு எனக்கு 10 வருஷம் ஆகுது எனக்கு வேலையும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல எதிர்கால கோரிக்கை என்ன அப்படின்னா ஆத்தனி எங்க ஊர்ல கிடையாது வருது ஆனா அது மிக்ஸ் பண்ணி வருது கரெக்ட் டைமுக்கு வர்றது கிடையாது அதாவது 1 மணி நேரம் வருது 1 மணி நேரம் வர மாட்டேங்குது போட்டு தூக்கி போனா தண்ணி இருக்க மாட்டேங்குது 3 மணி நேரம் காலைல 3 மணி நேரம் சாயங்காலம் 3 மணி நேரம் தண்ணி எங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் நாங்க மகளிரா சேர்ந்து எங்களுக்கு வேலை வேலைமே ஒழுங்குபடியா அது என்ன சொல்றது ஒரு எங்களுக்கு தொழில் கூட அமைச்சு கொடுங்க நாங்களா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் நாங்களா பண்றோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க பேங்க் லோனுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கம்பல்சரியா நான் உறுதியா உங்களுக்கு வாக்கு சொல்றேன் உங்களை கண்டபடியா
தங்கை சுமதி கூறியது போல் இங்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க கேட்ட மிக முக்கியமான கோரிக்கை வந்து சரியான வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ மாறும், ஆனால் நான் உங்களுக்கு என்ன உறுதி கொடுக்குறேன் என்றால், நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் எந்த ஊழலோ எந்த லஞ்சமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அரசாங்க வேலைக்கு நான் கட்டாயமாக நான் பாடுபடுவேன். அரசாங்கமால் செய்ய முடிகிறதோ இல்லையோ தொழில் கூடம் நானே வைத்து கொடுத்துருக்கேன். சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி என்னுடைய வாழ்நாள் காலமெல்லாம் இந்த பகுதி மக்களுக்காகவும் நம்முடைய தொகுதி மேம்பாட்டுக்காகவும் அவர் அயராது உழைத்தார்கள். இப்பொழுதும் நான் நிச்சயமாக நீங்கள் வாய்ப்பளித்தீர்கள் என்றால் எப்படி என் தந்தை இங்கு பணியாற்றினாரோ அதே போல நானும் உண்மையாக உத்தமமாக உங்களுக்கு நான் நிச்சயம் பணியாற்றுவேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய பகுதி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொகுதி மேம்பாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் நம்முடைய மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நான் குரல் கொடுத்து உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வரும் எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் சரி, இல்லை திட்டமாக இருந்தாலும் சரி, அதை எந்த லஞ்சமோ ஊழலோ இல்லாமல் நேரடியாக நான் பெற்று தருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். முதியோர் பென்ஷன் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். அதே போல நம்முடைய பகுதியில் உள்ள சாலை வசதிகளோ மின் விளக்கு வசதிகளோ அதே போல குடித நீர் பிரச்சனையோ போக்குவரத்து பிரச்சனைகளோ இது அனைத்தையும் உங்களோடு இருந்து நான் தீர்த்து வைப்பேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை வந்து பார்க்கலாம். நான் உங்களோடு இருந்து நம்முடைய தொகுதியின் மேம்பாட்டுக்காக உழைப்பேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அதே போல நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து 15 வருஷமா அவர் எம்எல்ஏ இருக்காரு, 3 தடவை அமைச்சராக இருந்தாரு. நம்முடைய தொகுதிக்கு என்ன செய்தார் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இத்தனை வருஷமா இருந்து இவ்வளவு வாய்ப்பையும் நீங்க கொடுத்துருக்கீங்க, அவர் வந்து நம்முடைய பகுதிக்கும் நம்முடைய மக்களுக்கும் என்ன செய்தார் என்று நாம் சிந்தித்து நாம் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானவுடன் அவருடைய ஆசியுடன் நிச்சயமாக நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு வேணுங்கிற அனைத்தையும் நான் செய்து தருவேன் என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சென்னையில் உள்ள கிங்ஸ் பொறியியல் கல்லூரியில் நம்முடைய மாணவர்களுக்கு 25 மாணவர்களுக்கு வருடத்திற்கு 25 மாணவர்களை நான் இலவசமாக படிக்க வைப்பேன் என்றும் நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன். அவர்களின் எந்த கல்வி கட்டணமோ விடுதி கட்டணமோ இல்லை உணவு கட்டணமோ இல்லாமல் அவங்களை இலவசமாக படிக்க வைத்து அவருடைய குடும்பம் வளர்ச்சி பெற நான் நிச்சயம் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி சொல்லுகிறேன். இந்த பகுதியின் அனைத்து பிரச்சனைகளையும் அது வந்து விவசாயிகள் தண்ணீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிச்சயம் உங்களோடு இருந்து நான் அதை தீர்த்து வைப்பேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். என்னுடைய கோரிக்கையெல்லாம் என்னுடைய அன்பான தாழ்மையான கோரிக்கை, நீங்கள் அனைவரும் ஏப்ரல் 6ஆம் தேதி கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி. அதே போல நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானவுடன் கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். குடிநீர் பிரச்சனைக்கும் சாலை பிரச்சனைக்கும் ரேஷன் கார்டு பிரச்சனைக்கும் குரல் கோரிக்கை வைக்கிறார்கள். எப்படி ஒரு அவலமான ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எப்படி ஒரு அவலமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது சட்டமன்ற வாக்கு சேகரிக்க சென்று கொண்டிருக்கிறோம். 2006 இதே சிறுவைகுண்டத்தில் எனது தந்தை எம்எல்ஏவாக இருந்தார்கள். அவரது எழுத பொழுதும் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, இலவச கல்வி வழங்கினார்கள். அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அதே போல் இன்னும் அதிகமாக 20 மாணவர்களுக்கு இலவச கல்வி இந்த வருடத்திலிருந்து நான் எம்எல்ஏவாக ஆனால் கட்டாயமாக கொடுப்பேன் என்று நான் உறுதிமொழி கொள்கிறேன். அதே போல் இங்கிருக்கும் நீர் ஆதாரங்களை பெருக்கும் வகையிலும்
ரோடு கட்டமைப்பு வேலைகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. 10 வருடமாக எந்த செயலும் செய்யவில்லை, அதற்காக கவனம் செலுத்தவில்லை, சரியாக பேருந்துகள் விடுவதில்லை, கல்வி தரங்கள் கல்வி நிலையங்கள் இன்னும் அதிகரிக்கவில்லை. ஸோ இதெல்லாம் ஸோ எஜுகேஷன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் விவசாயிகளுக்கான கட்டமைப்பு அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்படவில்லை, நீர் ஆதாரங்களை பெருக்கும். ஸோ இதிலெல்லாம் கட்டாயமாக நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இதையே நாங்கள் வந்து பிரச்சாரமாக கொண்டு செல்கிறோம். வெற்றி பெற்றார் அந்த வேட்பாளர் வெளியூர் சென்று விடுவார் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டுருக்காங்க, இதுக்கு நீங்கள் பொதுமக்கள் என்ன சொல்லுங்க? இல்லை, நான் வந்து இது 2006 அப்பாவுக்கும் அதை தான் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து எம்எல்ஏ இருந்த வரைக்கும் இந்த ஊர் மக்களுக்காக அவர் அயராது உழைத்தார். அது இங்கே ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதே அன்பையும் பாசத்தையும் தான் இன்று என்னோடும் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.